வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்டு அப்புறம் சிபிஎஸ்சி இவங்களுக்கு பொதுவான ஒரு டாபிக் தான் இது. டைஃப்ராக்ஷன் ஆன் சிங்கிள் ஸ்லிட், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ரொம்ப நாளாக அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, சரி உங்களுக்காக இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லி எவ்வளோ மேக்ஸிமம் அதை கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அதை சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் இது பாருங்கள், இது ஒரு லைட் சோர்ஸு. இதுலேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரேஸை இந்த லென்ஸ் மூலமாக பேரலல் பீமாக மாற்றுறோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த லைனை மட்டும் பாருங்கள், லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் சின்ன கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் மட்டும் இதை பார்த்தோம் அப்படின்னா, இதிலிருந்து நேர்கோடுகள் வந்தால் இது வரைக்கும் தான் அந்த இமேஜ் தெரியணும். ஒரு ஆப்ஜெக்டினுடைய அல்லது அந்த லைட்னுடைய வெளிச்சம் இந்த கோடு வரைக்கும் தான் தெரியணும். ஆனால் நமக்கு இதையும் தாண்டி வெளியில் அந்த ரேஸ் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா, இது வேவ்ஸாக ப்ரொபகேட் ஆகும்போது. அப்போ டைஃப்ராக்ஷனுங்கிறது வேவ்க்கான ஒரு ஃபினாமினல். அப்போ அது என்ன நடக்கும், அந்த வேவ்ஸ் இந்த மாதிரி எட்ஜஸில் அது வளையும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்படி அதாவது ஒரு வேவ் இப்படி இருக்குன்னா, இந்த எட்ஜஸில் இப்படி உள்ளே வந்து இப்படி வளையும், வளைஞ்சு வெளியில் வரும். இந்த எஃபெக்ட் தான் டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட், சரிங்களா? அப்போ இந்த எட்ஜஸில் இந்த விலகி போகுது பார்த்திங்களா, இந்த டீட்டா அளவு, இதுதான் இங்கே நமக்கு வந்து அந்த இந்த லிமிட்டுக்கு வெளியிலையும் இமேஜஸை உண்டாக்குது, ரைட்டுங்களா? இந்த டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட்ஸை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இதை டீல் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த சோர்ஸ்லேருந்து லென்ஸில் எப்படி ரே வருது, அது எப்படி விலகுதுங்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸோடு போனோம்னா, இதை நம்ம வந்து கண்டிஷன்ஸாக மாற்றி அந்த டிஸ்கஸ் பண்ணணும். அப்போது இதில் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் இதில் பாத் டிஃப்ரென்ஸுங்கிற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவோம். ஏன்னா அதனுடைய பாதையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த பாயிண்ட் எப்படி அப்பியர் ஆகும், பிரைட்டாவா டார்க்காவான்னு சொல்லிடலாம். அப்போ இப்போ இதில் இல்லைங்க பாருங்கள், இதுலேயே நான் அந்த எப்படி பாத் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு ரேக்கும் பிரிக்கலான்னு பாருங்களேன், சரிங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு நேர்கோடு போடுறேன். எதுக்காக இது எப்படி போடுறேன்னா, இந்த அளவு எக்ஸஸாக இப்போ இதில் பாதை இருக்குது, இது ரெண்டு ஒரே அளவுகள். இங்கே இதில் நேர்கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா, இது ஒரே அளவு பார்த்து எக்ஸஸாக இருக்கிற பாதை இதுதான். இப்போ இதில் நம்ம சைன் அப்ளை பண்ணுவோம், என்ன வரும், சைன் டீட்டா ஈக்குவல் டு டெல் பை இந்த ஸ்லிட் வித்து ஏன்றலாம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த இடத்துல ஏ சைன் டீட்டா, ஞாபகம் வச்சுக்காங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போதுமே இந்த வேவ்ஸை நம்ம வந்து ஒரு 6-12 பாயிண்ட்டாக வச்சு பிரிச்சுக்கிறீங்க, அந்த வேவ்ஸை சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக பிரித்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பாத் டிஃப்ரென்ஸ் என்ன கேஸாக இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது வந்து லாம்டா பை 2 தான் இருக்கும். இந்த ரெண்டு பேசிக் ஐடியா தெரிஞ்சால் போதும். அப்போ ஸ்லிட் அடிப்படையில் சொல்லும்போது ரெண்டு வேவுக்கு இடையில் உள்ள பாத் டிஃப்ரென்ஸ் ஏ சைன், அதை நம்ம ஒரு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்து அந்த வேவை நம்ம ஒரு 12 புள்ளியாக பிரிச்சுக்கிட்டு ஏதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் நம்ம வந்து அந்த பாத் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம்னா, அது அந்த வேவ் லென்த்தில் பாதி இருக்கும். இது அதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிஷன் இப்போ ரெண்டு விதமாக பிரிக்கணும், ஒன்று வந்து மினிமத்துக்கு, இன்னொன்று மேக்ஸிமத்துக்கு, சரிங்களா? ஸ்ட்ரைட்டாகவே நான் இப்போ மினிமத்துக்கு வந்துடுறேன். மினிமத்துக்கு வரும்போது என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்லிட்ஸை அந்த ஸ்லிட் இருக்கு வித் இருக்கு இல்லையா ஏ, அதை ஈவனாக உடைக்கிறீங்கன்னு வைங்க. ஈவனாக நீங்கள் உடைச்சிருந்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் ஏ அந்த ஸ்லிட் ஏ சைன் டீட்டான்னு எடுக்கிறோம் பாத் டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ஏ கிடையாது, அதை ஈவனாக உடைக்கிறோம் அந்த ஸ்லிட்டை பாதியாக, ஏ பை டூ. அப்போ இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி வரணும், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்படி உடைச்சிருந்தாலும் அதனுடைய பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா பை 2, சரிங்களா? இப்போ இந்த 2y நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ முதல் கேஸில் ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு லாம்டான்னு வருது. செகண்ட் கேஸ் எடுப்போம். இப்போ அந்த ஸ்லிட்டை ஈவனாக தானே உடைக்கணும்னு, அப்போ 2 அடுத்து என்னது 4, அப்போ ஏ பை 4 சைன் டீட்டா, பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, லாம்டா பை 2, ரைட்டுங்களா? அந்த 2y கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இப்போ இது என்னென்னு வந்துடுது, ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு 2λ. சரி, இன்னும் ஒரு முறை உடைச்சிருவோம், 6 உடைப்போம். அப்போ ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை 2 பாத் டிஃப்ரென்ஸ்னால் 3 வந்துடும். இப்போ 3 அங்கே போயிட்டுனா ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு 3λ வரும். அப்போ இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னா மினிமத்துக்கான கண்டிஷன் என்ன வரும், ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு nλ. இதில் என்ங்கிறது ஆர்டர், என் கேன் டேக்ஸ் த வேல்யூ 1, 2, 3. இப்போ எதை மினிமம்னு சொல்கிறேன்,
அந்த ஸ்லிட்டை நீங்கள் ஈவனாக உடைச்சிங்கன்னா ஒரு வேவ்லெட்ஸ் இன்னொரு வேவ்லெட்ஸோட கேன்சல் ஆயிரும். ஸோ அதில் எந்த விதமான வேவ் அந்த லைட்ஸும் அங்கே நமக்கு வந்து தெரியாது. அதை தான் நான் இங்கே மினிமம்னு சொல்கிறேன். அப்போ மேக்சிமத்துக்கான நம்ம கண்டிஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதே பாத் இதை எடுத்துக்கலாம், பாத் டிஃப்ரென்ஸ் ஏ சைன் டீட்டா, இதை இப்போ நீங்கள் ஆடாக உடைக்கணும். அப்போ ஆடாக உடைக்கிங்கன்னா ஏ ஹேஸ் டு பி ஸ்பிளிட்டர்ஸ் ஏ பை த்ரீ. இப்போ ஏ பை த்ரீ சைன் டீட்டா ஈக்குவல் டு அதே கணக்கு தான் லேம்டா பை டூ. அப்போ என்ன வரும், ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை டூ லேம்டான்னு வருது ஒரு கேஸ். அதே மாதிரி செகண்ட் கேஸ்க்கு போவோம், த்ரீ எடுத்து ஃபைவ் போவோம். ஏ பை ஃபைவ் சைன் டீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை டூ. இப்போ என்ன வரும், ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் லேம்டா பை டூன்னு வரும். ஸோ இந்த மாதிரி செவன் நைன் எப்படி வேணாலும் உடைங்க. உடைச்சிங்கன்னா நமக்கு ஃபைனலாக இங்கே ஒரு கண்டிஷன் என்ன வரும்னா, ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் லேம்டா பை டூன்னு வரும். இதில் என்னுடைய வேல்யூ நீங்கள் ஜீரோலேருந்தே ஆரம்பிக்கலாம், ஜீரோ ஒன் டூ எக்ஸெட்ரா, ரைட். அப்போ மினிமத்துக்கு என்ன கண்டிஷன், மேக்சிமத்துக்கு என்ன கண்டிஷன், இதை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இதுதான் நீங்கள் எழுத வேண்டியது. ஃபைன். இப்போது இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நடுவில் உருவாகிறது, இந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க நடுவில். இந்த இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து மினிமமாக இருக்கிற இடம். இது மினிமம், இது மேக்ஸிமம், இது மினிமம், இது மேக்ஸிமம், இப்படியே போயிட்டுருக்கும். இப்போ சென்ட்ரலில் நமக்கு இந்த இடம் மேக்ஸிமம்னா வச்சுக்கிடுங்க, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மினிமம், இது செகண்ட் ஆர்டர் மினிமம், இது தேர்ட் ஆர்டர் மினிமம், அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. சரி, இப்போ இதில் என்னெல்லாம் கேட்பானுங்கன்னா லீனியர் வித்துன்னு கேட்பாங்க. இதே படத்தை நான் திரும்ப இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கு ரெண்டு கடையில் உள்ள தூரம் தான் அந்த பீட்டா, இதை லீனியர் வித்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா 2D லேம்டா பை ஏ. இதில் டி என்ன, சோஸ்கோ ஸ்க்ரீனுக்குமான தூரம், ஏங்கிறது ஸ்லிட் வித்து, இதுதான் ஏ, லேம்டாங்கிறது வேவ் லென்த் சரிங்களா. அப்போ இந்த லீனியர் வித்து பீட்டா கேட்டாங்கன்னா 2D லேம்டா பை ஏ, இது ஒரு ஃபார்முலா. அடுத்து ஆங்குலர் ஸ்ப்ரெட்டுன்னு கேட்பாங்க. ஆங்குலர் ஸ்ப்ரெட்னா இந்த டீட்டாவை அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ டீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா லேம்டா பை ஏ வரும். இது எப்படி, இது சிம்பிள் தான், நீங்களே பாருங்களேன். ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா, மினிமத்துக்கு என் ஒன்றுன்னு விட்டுருங்க. அப்போ சைன் டீட்டாவை நம்ம லேம்டா பை ஏன்னு சொல்லிடலாமா, ஸ்மாலர் ஆங்கிளுக்கு சைன் டீட்டாவை டீட்டானே சொல்லிடலாம். இதுதான் ஆங்குலர் ஸ்ப்ரெட். டோட்டல் ஆங்குலர் ஸ்ப்ரெட் இந்த டூ டீட்டா கேட்கானுங்கன்னு வைங்க, ஒன்றும் இல்லை, இதில் டூ சேர்த்துக்கிட வேண்டியதான், டூ லேம்டா பை ஏ. ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸ் தான் இதில் முக்கியம் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.